கர்த்தருக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த நாள் முழுதும் ஆண்டவர்களை அதிசயமாக நடத்தி செல்வாராக. அடியின் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இறக்கமுள்ள தெய்வமே, பரிசுத்தாக இருந்தே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த கால வேளையிலே கூட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய பொருளாதாரங்களுக்காக, ஆண்டவரே உங்களுடைய தேவைகளுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, என் தேவநாயக கர்த்தர், நீர்தாமே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாய். என் தேவநாயக கர்த்தர், நீர்தாமே உங்களுடைய பிள்ளைகளை சாட்சியை நிறுத்த முடியாய். தகப்பனே, உடைய ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ள முடியாய். பரிசுத்த ஆவியானவரே, நீர் அதிசயமாய் தாங்கி நடத்த முடியாய். வல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே, நீ பெரிய காரியங்களை செய்ய முடியாது செப்பிக்கிறப்பா. தேவைகளை சந்தியம், தலைவினங்களை மாற்றும், கடன் தொல்லைகளை மாற்றும், எல்லா வெறுமைகளை மாற்றும். உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனி தந்துடணும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்து கர்த்தர் திருமண காரியங்களை நீர் வாய்க்க பண்ண முடியாய் செபிக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, வெளிநாடுகளில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர், நீர்தாமே வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவருடைய குடும்பத்தையும், அவருடைய பொருளாதாரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் ஆசீர்வதித்து தர முடியாய். தகப்பனே, நீர்தாமே பெரிய காரியங்களை செய்ய முடியாய். ஆவியானவரை, நீர்தாமே ஒத்தாசனப்படியா குறைவுகளை நிறைவாக்கும்படியாய், தடைகளை கர்த்தரில் மாற்றும்படியாய் செபிக்கிறப்பா. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக்கொள்ளும் பரிசுத்த ஆவியான தெய்வம், நீர்தாமே வழி நடத்தும்படியாய், காத்து கொள்ளும்படியாய், பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றிகளை இருக்கிறேன் தகப்பனேன். உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவர் ஊழியர்களுக்காக, ஊழியருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம், பொருளாதாரங்களுக்காக ஸ்தோத்திரம். உடைய ஊழியர்காரர்களை நீர் ஆசீர்வித்து வழி நடத்துங்கப்பா. அவருடைய தேவைகளை சந்தி, அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அந்த ஊழியத்துல எந்த ஆண்டவர் போராட்டங்களும், நிந்தைகளும், சத்ருடைய ஆண்டவர் கிரியைகளும் மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள். பிரத்யேகமாய் பரிசுத்த ஆவியானவரே, இயேசுப்பாவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திர ஆண்டவரே. உடைய ஊழியர்களுக்கு கொடுத்த திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்கிறப்பா. உமது கரவர்களோடு இருக்கட்டும். அடியனுடைய சகோதர சகோதரிகளையும், அவருடைய குடும்பத்தையும், அவருடைய பொருளாதாரங்கள், வருமானங்களை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. கர்த்தர் தாமே அவர்களுக்கு துணை நிலும். உங்களுடைய தயவும், உங்களுடைய கிருபையும், அவர்களோடு இருக்க பரிசுத்த ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய். தகப்பனே, நீர் மனம் இறங்கும்படியாய். அக்னிமயமானவரே, நீர் ஒத்தாசனும்படியாய் செபிக்கிறப்பா. ஒவ்வொருவருக்கும் சுகம் தார், பலன் தார், சமாதானத்தை தார். பரிசுத்த ஆவியானவர், நீர்தாமே கூட இருந்து அதிசயமாய் வல்லமை நடத்தும்படியாய். அக்னிமயமானவரை, நீர்தாமே பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறப்பா. உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமே. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுதும் ஆண்டவர்களோடு இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவாராக. ஆமே. வாழ்த்துக்கள்.